நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு உங்கள் பெயர் சீல் ஆரம்பிக்கின்றதா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். அதாவது இந்த சி என்பது ஆங்கில வரிசையிலே மூன்றாவதாக வரக்கூடிய எழுத்தாகும். இந்த எழுத்திலே பெயர் துவங்கினால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். இந்த சி என்பது கற்பனா சக்தியையும் சதா மனக்கூட்டை கட்டும் சுபாவமும் ஓரளவு காணப்படும். சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கும். உடல் அசையாமல் ஓய்வாக இருந்தாலும் இவர்களது மனம் ஏதாவது யோசனை செய்து கொண்டே இருக்கும். வீணாக அலட்டிக்கொள்வதை குறைப்பதும் நலமே. காலத்தின் போக்கில் ஒரு நூற்றாண்டு என்பது நீண்ட தூரத்தின் மைல்கல் என்பது எல்லோரும் அறிந்ததே. அதுவே நாம் செஞ்சுரி என்ற வார்த்தை இந்த எழுத்தில் ஆரம்பமாவதை நாம் காண்கின்றோம். இந்த சி என்பது சியில் பெயரின் முதல் எழுத்தாக வந்தால் பலம் அதிகமாக வன்மையையும் ஆண்மையையும் குறிக்கின்றது. அதாவது படைப்புக்கும் சக்தியையும் ஆளக்கூடிய பலத்தையும் உண்டாக்கும். எத்தொழில் உரிந்தாலும் மேன்மையையும் அசாத்தியமான சாதனைகளையும் மேதாவித்தனத்தையும் குறிக்கிறது. இச்சத்தம் படபடப்பானதும் வேகமானதுமான அலைகளை கொண்டது. சக்தி மூளை வாய் ஜனேந்திரங்கள் மூலமாக வெளியேற்ற துடிக்கும். பிறர் சோம்பேறிகளாகவோ நிரம்ப தாமதாகவோ இருந்தால் இவர்களால் பொறுக்க முடியாது. ஏனென்றால் கைகளினாலோ அல்லது சரீரத்தினாலேயோ வேலை செய்து பிழைப்பதை வெறுப்பார்கள். முன்னேறுவதில் தீவிர ஆர்வம் இருக்கும். மென்மையான லட்சியங்களை அமைத்து கொண்டு வாழ வேண்டியது அவசியம். அப்படி செய்யாவிடில் பிறர் இவர்களை கொடுமையானவர் என்று கூற நேரும். கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் தீவிர ஆர்வம் இருக்கும். எக்காரியம் செய்த போதிலும் முடிவை அறிய துடிப்பார்கள். செயலாற்றும் திறன் மிகுந்தவர்கள். இதனால் குறிப்பிடுகிறவர்கள் சக்தியை சிதறடிப்பார்கள். சுக அனுபவங்களில் நிதானம் தேவை. இது சிகப்பு ஆரஞ்சு வயலட் வர்ணங்களிலே சேர்க்கையை குறிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.